தமிழக பாஜகவில் இணைய உள்ள இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தமிழக பாஜகவில் தற்போது திமுகவை சார்ந்த முன்னணி தலைவர்கள் இணைவது தொடர்கதையாகி வருகின்றது. சென்ற மாதம் அக்கட்சியிலிருந்து வி பி துரைசாமி விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் கு க செல்வம் டெல்லி சென்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்தார். ராம ஜென்ம பூமியில் பாரத பிரதமர் ராமர் கோவில் கட்ட அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கு க செல்வம் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். இந்நிலையில் திமுகவிலிருந்து செல்வம் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டார். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஒருவர் அக்கட்சியிலிருந்து விலகி தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக முருகன் பதவி ஏற்றதிலிருந்து திமுகவிலிருந்து தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு இணைக்கும் அரசியல் மாற்றங்களை செய்து வருகின்றார். திமுகவில் தற்போது உள்ள இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெவ்வேறு சில விவகாரங்கள் காரணமாக தங்கள் பதவியை காப்பாற்றிக்கொள்ள பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருப்பதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளியாகி வருகின்றது. இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சில கோப்புகள் மத்திய அரசின் முக்கிய துறையில் கட்டுப்பாட்டில் மாட்டிக்கொண்டதால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவ வேண்டிய முக்கிய காலகட்டத்தில் இருப்பதாகவும், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் தங்களது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இழக்க நேரிடும் என்பதால் திமுகவில் இருந்து விலகி வெளியிலிருந்து பாஜக ஆதரவாக செயல்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. பெரும்பாலும் ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறினால் அக்கட்சியிலிருந்து பலர் வெளியேறுவார்கள் என ஒரு சிலரின் பெயரை தெரிவித்து வதந்திகள் பரவுவது வாடிக்கை என்றாலும், தற்போது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த தகவல்கள் வதந்தியா அல்லது உண்மையா என்பது சில மாதங்களில் நடைபெறும் மாற்றத்தின் பிறகுதான் தெரியும். பிஜேபியின் தமிழகத்தின் தலைவராக முருகன் தனது சூரசம்ஹாரத்தை திமுக மீது தொடுத்துள்ளார். தற்போது நடைபெறும் அரசியல் மாற்றத்திலிருந்து இது தெளிவாக தெரிகின்றது.